ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காய்ந்த இலைகளில் வந்து கம்போஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கம்போஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்யலாம். வெளியில் வந்து அதிக விலை கொடுத்து ஃபர்டிலைசர்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த கம்போஸ்டில் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸு, ஜிங்க் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பாதாம் மரம் இருக்குது. ஸோ அந்த இலைகள் வந்து மாடியிலே வந்து நிறைய விழுந்திருக்கும், அதெல்லாமே கலெக்ட் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்க்கில் வந்து நிறைய இலைகள்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு ரெண்டு மூணு பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தா வந்து நான் கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய கம்போஸ்ட் பின். எப்போதுமே வந்து இந்த சின்டெக்ஸ் டேங்கில் தான் ரெடி பண்ணுவேன். பாருங்கள், அடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேசின் மாதிரி வச்சிடலாம். காய்ந்த இலைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுருங்க. நம்ம மாடி தோட்டத்திலே பார்த்திங்கன்னா நிறைய காய்ந்த இலைகள் கிடைக்கும். வேண்டாத களை செடிகள்லாம் வந்து நீங்கள் காய வச்சு அதையும் போடலாம். அடுத்தது நம்ம தோட்டத்து மண் ஏதாவது நீங்கள் மேலே வந்து அப்படியே நீங்கள் தூவி விட்டுடலாம். அடுத்தது வெறும் நம்ம காய்ந்த இலைகள் மட்டும் போடாமல் பச்சை நிறமாக இருக்கிற இலைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வேண்டாத களை செடிகள் மாடியில் நிறைய இருக்கும், அது எல்லாமே நம்ம ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. காய்ந்த இலைகளில் பார்த்திங்கன்னா கார்பன் சத்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ பெரிய ட்ரம்மில் கம்போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் நிறைய செடிகள் வச்சுருக்கிறதுனால பெரிய அளவில் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக செடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் ஸ்பெயின் பக்கெட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். சாதாரண பிளாஸ்டிக் பக்கெட்லேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொலைகள்லாம் சைடில் போட்டுட்டு கம்போஸ்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸ்லேயே வந்து கம்போஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பஞ்சகாவியம் வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து நனைச்சி விடணும். பஞ்சகாவியம் ஏன் நம்ம சேர்க்குறோன்னா நுண்ணுயிரெலாம் பெருக்கிறதுக்காக பஞ்சகாவியம் வந்து சேர்க்குறோம். இப்போது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் வந்து 250 ml பஞ்சகாவியம் ஆட் பண்ணிக்கலாம். பஞ்சகாவியம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 250 ml வந்து ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே பரவலாக ஊற்றி விட்டுருங்க. அதாவது இது காயாமல் நனையிற அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டால் போதும். எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மற்ற செடிங்களை தான் நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, ஏன்னா வெயில் படக்கூடாது. அடுத்தது ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம காய்ந்த இலைகள் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் பஞ்சகாவியை வந்து இதே மாதிரி தெளித்து விடுங்க. இதே மாதிரி ஒரு 3 முறை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா வந்து கிளறி விடணும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணால் போதும். அந்த மாதிரி நல்லா கிளறி விடும்போது அடியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மேலே வரும். கண்டிப்பாக நல்லா கிளறி விடணும். அப்போ தான் ஆக்சிஜன் கிடைக்கும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு சீக்கிரமாக மக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு 3 to 4 months அப்புறம் நம்மளோட கம்போஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளோ சூப்பராக கம்போஸ்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம அதை மூடி போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெயிலில் வந்து காய விடணும். ஸோ கிளறி விடுங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வெயிலில் நல்லா காய விடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட கம்போஸ்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த ஒரு இலை தழைகளும் இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லீஃப் இலை கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் வேஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் போடுவேன். அது வந்து 2-3 முறை பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாமளே வீட்டில் ரெடி பண்ணுற கம்போஸ்ட் வந்து கையில் எடுக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
இந்த கம்போஸ்ட் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும் போது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து மூடி போட்டு ட்ரம்மில் வந்து சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம். எந்த ஒரு செலவே இல்லாமல் வீட்டிலே வந்து சூப்பராக வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இலைகள்லாம் வச்சு, இப்போ இலைகள்லாம் வந்து குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறதோட இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.